ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சரும் தேசிய மாநாட்டு கட்சி முன்னாள் தலைவருமான ஃபரூக் அப்துல்லா கொடைக்கானலுக்கு வருகை தந்தார். அங்கு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஃபரூக் அப்துல்லா, இந்தியா என்பது பன்முகத்தன்மை கொண்டது என்றும் பல மொழி பல்வேறு மதங்களை கொண்ட நாடு என்றும் குறிப்பிட்டார். வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட இந்தியாவில் ஒரே நாடு ஒரே மொழி என்பது சாத்தியமில்லை என்று அவர் கூறினார். நாடு முழுவதும் உள்ள எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்பட்டால் பாஜக ஆட்சியை அகற்றிவிடலாம் என்று அவர் தெரிவித்தார். ராகுல் காந்தியின் ஒற்றுமை யாத்திரை சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் இளைஞர்கள் மத்தியில் எழுச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் ஃபரூக் அப்துல்லா கூறினார். தமிழ்நாடு முதலமைச்சர் MKStalin நாட்டிலேயே சிறந்த முதலமைச்சராக செயல்படுவதாக பாராட்டு தெரிவித்த ஃபரூக் அப்துல்லா, கல்வி, சுகாதாரம், சாலை உள்ளிட்ட அனைத்து துறைகளும் தமிழ்நாட்டில் சிறப்பாக உள்ளதாக தெரிவித்தார். But if the opposition unites and they fight a united election, there'll be change in India. But that depends on whether the opposition really unites. It is up to the opposition to unite. Now, Rahul Yatra, sir, how do you feel about that? I think it's doing very well. I was yesterday in the Yatra and it's doing very, very well. Young people are joining and I was very thrilled when I saw the young people with him. தமிழ்நாட்டில் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 6,20,00,000 என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். 2023 ஜனவரி 1 தேதியை தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்டு நாடு முழுவதும் வரைவு வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இறுதி வாக்காளர் பட்டியலை தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இன்று வெளியிட்டார். இதில் 3,04,00,000 ஆண் வாக்காளர்களும் 3,15,00,000 பெண் வாக்காளர்களும் 3 பாலின வாக்காளர்கள் 8,027 பேரும் உள்ளனர். தமிழ்நாட்டில் அதிக வாக்காளர்கள் கொண்ட சட்டமன்ற தொகுதியாக சோழிங்கநல்லூர் தொகுதி உள்ளது. இந்த தொகுதியில் அதிகபட்சமாக 6,66,295 வாக்காளர்கள் உள்ளனர். குறைந்த வாக்காளர்களை கொண்ட தொகுதியான சென்னை துறைமுகம் தொகுதியில் 1,70,125 வாக்காளர்கள் உள்ளனர். மணிப்பூரில் 4.2 ரிக்டர் அளவுக்கு லேசான நில அதிர்வு ஏற்பட்டது. மணிப்பூர் மாநிலத்தின் தென்கிழக்கு பகுதியான உக்ருல் பகுதியில் இன்று பகல் 11:20 மணிக்கு லேசான நில அதிர்வு ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 4.2 பதிவாகியுள்ளது. குடியரசு தினத்தை ஒட்டி டெல்லி ராஜபாதையில் ராணுவ வீரர்கள் அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். ஆண்டுதோறும் குடியரசு தினத்தை ஒட்டி டெல்லி ராஜபாதையில் முப்படைகளின் அணிவகுப்பு ஒத்திகை நடைபெறுவது வழக்கம். ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு ஒத்திகை டெல்லி ராஜபாதையில் அதிகாலையில் நடைபெற்றது. Thank you.